தனாஷபாந்தோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அடியார் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேமுக்கு வந்து எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து அனைத்து ஆண் தெய்வங்கள் போட்டோ ஃப்ரேமுக்கும் இவ்வாறாக அலங்காரம் செய்யலாம். அடியார்கள் கவனித்திருக்கு, இது போல போட்டோ ஃப்ரேமுக்கு அலங்காரம் செய்வதற்கு 4 மலம் வேஷ்டி வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக. ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து சிறியதாக இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம மடித்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால 4 மலம் வேஷ்டி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா இது போல போட்டோ ஃப்ரேமுக்கு வந்து அலங்காரம் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் வந்து இன்னொன்று ஒரு 4 மலம் வேஷ்டி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தலப்பா வேஷ்டி அங்கவஸ்திரம் இது போல கட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அலங்காரம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையார்களே, இது போல நீங்களும் உங்கள் இல்லத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நமஸ்வாயே.